இலங்கையின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்களுக்கு கிடைக்க உள்ள வசதிகள். காலநிலை தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. சம்பளம் கிடைக்காவிடில் இதை செய்யுங்கள், அரச ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் தீவிரமடையும் கோவிட் தொற்று, இருவர் மரணம். இலங்கையில் எரிபொருள் சந்தையில் நுழைய திட்டமிட்டுள்ள இரண்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் பல்வேறு திட்டங்களை முன்வைத்துள்ளது. அதற்கமைய கார் கழுவுதல், சேவை நிலையங்கள், கடைகள் மற்றும் தற்காலிக தங்குமிடங்களுடன் அனைத்து நோக்கங்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்கவும், QR குறியீட்டு முறைகள் இல்லாமல் எரிபொருள் விநியோகத்தை செயல்படுத்தவும் யோசனைகள் முன்வைக்கப்பட்டுள்ளது. அரசாங்கம், அதிகாரிகள் மற்றும் சீன அரசுக்கு சொந்தமான சினோபெக் மற்றும் அமெரிக்காவை தளமாக கொண்ட RM பாக் செல் ஆகியவற்றின் பிரதிநிதிகளுடனான சமீபத்திய பேச்சுவார்த்தையின் போது இந்த யோசனைகள் வெளியிடப்பட்டுள்ளது. மின்சாரம் மற்றும் எரிசக்தி அமைச்சின் இந்த யோசனைக்கு அரசாங்கம் முடங்கியுள்ளதுடன், இது முக்கியமான வெளி மாகாணங்களில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு பயன்படுத்தப்பட உள்ளது. தற்போதுள்ள QR முறைமையின் கீழ் எரிபொருள் வழங்குவதில் இருந்து விலக்கு அளிக்கலாம் என்று அரசாங்க அதிகாரிகள் இதன்போது தெரிவித்துள்ளனர். கார் கழுவுதல், சேவை நிலையங்கள், கடைகள் மற்றும் தற்காலிக தங்குமிடங்களுடன் அனைத்து நோக்கங்களுக்கான எரிபொருள் நிரப்பு நிலையங்களை அமைக்க அடுத்த மாத தொடக்கத்தில் இதற்கான சீன மற்றும் அமெரிக்க நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என இதன்போது உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் பிற்பகல் வேளையில் இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய சாத்தியம் அதிகரிக்கலாம் என எதிர்பார்க்கப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. நாட்டின் பெரும்பாலான பிரதேசங்களில் பல இடங்களில் பிற்பகல் 2 மணிக்கு பின்னர் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடிய சாத்தியம் காணப்படுகின்றது எனவும் திணைக்களம் தெரிவித்துள்ளது. மேல் சப்ரகமுவ, மத்திய, வடமேல் மற்றும் தென் மாகாணங்களின் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கும் அதிகமான பலத்த மழை வீழ்ச்சி எதிர்பார்க்கப்படுகின்றது. உள்ளூராட்சி தேர்தலில் வேட்பாளராக போட்டியிடும் அரசு ஊழியர்களுக்கு அடிப்படை சம்பளம் கிடைக்காவிடில் உள்ளூராட்சி அமைச்சருக்கு அறிவிக்குமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் தேர்தலில் போட்டியிடும் அரசு உத்தியோகத்தர்களுக்கு அமைச்சரவையின் அங்கீகாரத்தின் பிரகாரம் அடிப்படை சம்பளம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும், ஆனால் அவர்கள் முறையாக சம்பளம் பெறுவதில்லை என தகவல் கிடைத்துள்ளதாகவும் இராஜாங்க அமைச்சர் ஜானக வாக்கும்பர இன்றைய நாளில் தெரிவித்துள்ளார். இலங்கையில் மீண்டும் கோவிட் வைரஸ் பரவல் அதிகரித்துள்ளதுடன் கடந்த 2 நாட்களில் இருவர் உயிரிழந்துள்ளனர். இதனை கொலனாவா மரண விசாரணை அதிகாரி காஞ்சன விஜயநாயக் உறுதிப்படுத்தியுள்ளார். மாத்தரே ஹமந்துவ பிரதேசத்தில் வசிக்கும் 56 வயதுடைய பெண் மற்றும் யட்டியாந்தொட்டை பனாவத்தையில் வசிக்கும் 73 வயதுடைய ஆண் ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். உயிரிழந்த பெண் கடந்த 27ஆம் தேதி IDH மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மறுநாள் வெள்ளிக்கிழமை உயிரிழந்துள்ளார். மற்றவர் கடந்த 28ஆம் தேதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் நேற்றைய தினம் உயிரிழந்துள்ளதாக வைத்தியசாலை வட்டாரங்கள் அறிவித்துள்ளன. இலங்கையின் எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் மக்களுக்கு கிடைக்க உள்ள வசதிகள். காலநிலை தொடர்பில் மக்களுக்கு விடுக்கப்பட்ட முக்கிய அறிவிப்பு. சம்பளம் கிடைக்காவிடில் இதை செய்யுங்கள், அரச ஊழியர்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இலங்கையில் மீண்டும் தீவிரமடையும் கோவிட் தொற்று, இருவர் மரணம்.